Let us now discuss on the topic of Python. Python is a general purpose of programming language developed in 1991, created by Guido van Rossum. It is a high level language, another object oriented language. இது வந்து கணினி மொழின்னு சொல்லுவோம். தமிழ்ல உள்ளவங்களுக்காக இதை எப்போ டெவலப் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1991ல பொதுவான மொழியா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதை கிரியேட் பண்ணவர் வந்து கைடோ வேன் ரூசோங்கிறது. ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியா நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், போர்ட்டபுளா இருக்கும், மெமரி வந்து குறைவா இருக்கும், இந்த ப்ரோக்ராமுக்கு அதிக ஸ்டோரேஜ் எடுத்துக்கிறாது. இதனால நிறைய கம்பெனிஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் பர்பஸ்க்காக இந்த சாஃப்ட்வேர் வந்து நியூவா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் நம்ம டிஸ்கஸ் பண்ண லாங்குவேஜ் என்னன்னா C++. C++ல நம்ம பார்த்தது எல்லாமே டேட்டா டைப்ஸ் பார்த்துருப்போம், இன்டிஜர்ஸ் பார்த்துருப்போம், கேரக்டர்ஸ் பார்த்துருப்போம், அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். அது என்ன ஆயிடுச்சுன்னா அதுவும் ப்ராஜெக்ட் பண்ணலாம், பட் நிறைய வந்து என்ன ஆகுதுன்னா டைம் ஆகுது, நிறைய மெமரிஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியாம ப்ராசஸ் ஆன மேலேயே இருக்கும், ப்ராஜெக்ட் வந்து கண்டினியூ பண்ண முடியாம போயிருது. அதனால இதை அட்வான்ஸா எடுத்துக்கிட்டு இதை வந்து நியூவா வந்து நம்ம பிளஸ் டூல கிரியேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து காலேஜ் லெவல்ல இதை பத்தி படிக்கிறதுக்கும் ஐடி ஃபீல்ட்ல வந்து நீங்க போய் யூஸ் பண்றதுக்கு இந்த பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஸ்டேஷனரி ஷாப்க்கு போறீங்கன்னா அதுல நிறைய சாமான வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க திங்ஸ். அதுல என்ன ஆகும், நம்ம பில்லு போடையில ஒன் பை ஒன்னா தான் நம்மளுக்கு பில் போட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்மளோட ப்ரோக்ராமிங்ஸ் வந்து யூஸ் ஆகுது. மெயினா லாஸ்ட் இயர்ல படிச்ச C++ ப்ரோக்ராமிங்ல நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்னா ஃபார் லூப், இஃப் கண்டிஷன், எல்ஸ் கண்டிஷன் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அது என்ன ஆகும்னா நீங்க ஒரு ஹமான் சோப்பு வாங்குறீங்க, ஹமான் சோப்பு வாங்கிட்டு டக்குன்னு இது வேணாம்னு சொல்லிட்டு வேற வாங்கும்போது அதை எப்படி உங்களுக்கு டக்குன்னு உங்களோட பில்ல வந்து ஆல்ட் பண்ணாங்கன்னா நம்ம ப்ரோக்ராமிங்கோட கான்செப்டை யூஸ் பண்ணிடலாம். அதே மாதிரிதான் இதுலயும் வந்து நிறைய கோடிங்ஸ் இருக்காது. C++ல வந்து நிறைய கோடிங்ஸ் யூஸ் பண்ணுவோம், பைத்தான்ல வந்து நம்மளுக்கு நிறைய கோடிங்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதனாலதான் இதை வந்து பெஸ்டா நம்மளுக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க காலேஜ் லெவல்லையும் ஐடி ஃபீல்ட் லெவல்லையும் அப்ராட் ப்ராஜெக்ட் லெவல்லையும் இது வந்து மோர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய கம்பெனிஸ்ல வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பைத்தான வந்து கம்பேர் டு அதர் லிங்க் அப்படின்னு சொல்றாங்க. கம்பேர் டு அதர் ப்ரோக்ராம்ஸ், நீங்க வந்து வேற ப்ரோக்ராமோட இந்த பைத்தான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். என்னன்னு சொல்றோம்னா சில கம்பேர் பண்ண முடியும், C++ல கம்பேர் பண்ண முடியும், ஜாவால கம்பேர் பண்ண முடியும். இதுல உள்ள கோடிங்க எடுத்துக்கொண்டே நீங்க வந்து என்ன செய்ய முடியும்னா பைத்தான்ல உள்ளதை அதுல கம்பேர் பண்ணலாம். இது வந்து இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இவங்களோட ப்ராஜெக்ட வேற ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கு. சில வந்து ஈஸி லெஸ் கோடிங்கா இருக்கு, நிறைய கோடிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதுல வந்து there are two ways இருக்கு. என்னென்ன வேஸ்ன்னு பார்த்தோம்னா பைத்தான்ல இன்டராக்டிவ் மோட், ஸ்கிரிப்டிங் மோட். இன்டராக்டிவ் மோட் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணக்கூடியது. இப்போ ஒரு நேம் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஏபி அப்படின்னு போட்டாலே போதும், அதை வந்து என்ன செஞ்சதுன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ண சொல்லி கொடுத்தீங்கன்னா டைரக்டா ஆட் பண்ணிடும். நம்ம C++ல எல்லாம் எப்படி படிச்சிருக்கோம்னா அதுக்கு ஹெட்டர் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். பைத்தான் ப்ரோக்ராம்ல இன்டராக்டிவ் மோட்ல ஒன்லி நம்ம நேமோ ஜஸ்ட் பிரிண்ட் 5+10 அப்படின்னு நம்ம கொடுத்தாலே போதும், டேரக்டா நம்மளுக்கு அவுட் புட் என்ன கிடைச்சிருக்கா 15ங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிடும். சப்போஸ் அனதர் ஒன் எக்ஸாம்பிள், பிரிண்ட் X into Y அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த 5ஐயும் 10ஐயும் நம்ம என்ன செய்யறோம்னா மல்டிபிளிகேஷன் பண்ணி வருது. அப்ப இது ஈஸி மெத்தட். இந்த மெத்தட் வந்து இன்டராக்டிவ் மெத்தட், ஒன்லி நம்ம நம்பரோ வேரியபிள்ஸோ கான்ஸ்டன்டோ மாறி மாறிலிகளை யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ண வைக்க முடியும். செகண்ட் மெத்தட் ஸ்கிரிப்டிங் மோட். ஸ்கிரிப்டிங் மோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைப் வந்து கோடிங் மெத்தட். கோடிங் மெத்தடுங்கிறது வந்து என்ன சொல்றோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் A = இன்புட் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர், இந்த மாதிரி இன்டராக்டிவ் மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதனாலதான் இதை ஸ்கிரிப்டிங் மோட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் B = இன்புட் என்டர் செகண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல ஒரு நம்பரை கொடுக்குறோம், அதை என்ட்ரு பண்றோம், செகண்ட்ல இன்னொரு நம்பர் கொடுக்குறோம், அதை என்ட்ரு பண்றோம். இதை என்ன செய்ய சொல்ல போறோம், பிரிண்ட் A, B அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போறோம்.
நெக்ஸ்ட் அப்ப அவுட்புட் என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லிருந்தோம் என்டர் ஏ ஃபர்ஸ்ட் நம்பர் அது கேட்டோம்னா நம்ம அவுட்புட்ல 10 கொடுப்போம் என்டர் ஏ செகண்ட் நம்பர் அப்ப 15 இதை மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம்ல ஸ்கிரிப்டிங் மெத்தட்ல கொடுத்துருக்கோம் இன்டராக்டிவ் மோட்ல இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிருக்கவே மாட்டோம் இந்த டூ வேஸ்ல தான் பைத்தான்ங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்றாங்க இப்ப நம்ம 12th சாப்டர்ல பைத்தான்ல உள்ள ஃபங்க்ஷன்னா செயற்கூறு அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ப ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்னா என்ன பொதுவாகவே ஜென்ரலா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்றோம்னா நம்ம ஜென்ரலா ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா கல்யாணத்துக்கு போறோம் நிறைய விசேஷத்துக்கு போறோம்னா ஒரு ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்டேஷன்ல நம்ம போறோம் எதுக்கு போறோம் அங்கே சாப்பாடு இருக்கும் கல்யாணம் நடக்கும் ரிலேட்டிவ்ஸ் வருவாங்கன்றதுக்காக நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்ல ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு யூனிட் ஆஃப் த கோட் அப்படின்னு சொல்றோம் ஒரு அலகு அதை என்னன்னு சொல்றோம்னா ஒரு அலகு செயற்கூறு என்பது ஒரு அலகு அப்படின்னு சொல்றோம் இந்த யூனிட்ட என்னன்னு சொல்றாங்கன்னா செட் ஆஃப் கோட் இதுல என்னென்னலாம் கண்டென்ட்ஸ் ஆயிருக்குன்னா வேரியபிள்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இது எல்லாமே இதுல வந்து அடங்கிருக்கும் அப்ப வேரியபிள்ஸ்னா அவங்க தெரியும் மாறி ஏ டு இசட் வரைக்கும் உள்ளது வந்து மாறி எக்ஸ்பிரஷன்ஸ்னா ஈக்குவல் டு பிளஸ் மைனஸ் இது எல்லாமே வந்து எக்ஸ்பிரஷன் இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவான் நெக்ஸ்ட் வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து சப்ரூட்டீன்ஸ் ஆர் கால்ட் ஃபங்க்ஷன் அந்த சப்ரூட்டீன் அப்படிங்கிறது என்னன்னா துணை நிரல்கள் திரும்ப திரும்ப உங்களோட ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு கோடை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தட் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க இதான் சப்ரூட்டீன்ஸ் ஆர் கால்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதுல யூஸ் பண்ற கீவேர்டு என்னன்னா டெஃப்ங்கிறது மட்டும் நீ யூஸ் பண்ணினாலே நீ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதுல வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ண போறேன்னு அர்த்தம் இப்ப ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தா இட் செட் ஆஃப் யுவர் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அதுல யூஸ் பண்ற கீவேர்டு என்னன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் என்ன சொல்றேன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப டெஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனோட நேம் எதோட நேம் எஸ்ங்கிறது இந்த ஃபங்க்ஷனோட நேம் இதுல யூஸ் பண்ற ஏகமா அப்படிங்கிறது நம்ம சி பிளஸ் பிளஸ்ல பாக்குறது வேரியபிள்ஸ் ஆனா இங்க பைத்தான்ல பாக்குறது வந்து என்னன்னு சொல்றோம்னா பேராமீட்டர்ஸ் பேராமீட்டர்ஸ்னா தமிழ்ல அளவுகள் அடுத்தது இதுக்கு பதிலாக எஸ் இஸ் ஈக்குவல் டு 5.0 ஆரம்பிச்சோம்னா அதுக்கு பேரு செயலுறுப்புகள் அப்படின்றாங்க அளவுறுப்புகள் செயலுறுப்புகள் தமிழ்ல பேராமீட்டர்ஸ் இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் இதுல என்ன சொல்றோம்னா ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இதுல ரெண்டு வகையா நம்ம பிரிக்கிறோம் பேராமீட்டர்ஸ்லயே நம்ம டெஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனோட நேம்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம் இதை என்னன்னு சொல்றோம்னா பேராமீட்டர்ஸ் வரும் இந்த பேராமீட்டர்ஸ் எத்தனை வகையா பிரிக்கிறாங்கன்னா there are two types வித் பேராமீட்டர் வித்தவுட் பேராமீட்டர் வித் பேராமீட்டர்னா தரவு வகை உள்ள அளவுறுத்தல் வித்தவுட் பேராமீட்டர்னா தரவு வகை இல்லாத அளவுறுத்தல் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுல வந்து நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா தரவு வகை உள்ளதா இல்லையா அப்படின்னா இதுல என்ன யூஸ் பண்ணிருக்கேன் ஏகமா பிங்கிறது நான் யூஸ் பண்ணிருக்கேன் அதனால இது தரவு வகை உள்ளது இதுல டைரக்டா நான் என்ன செஞ்சுட்டேன் ஏகமா பிள்ள 5.0 போட்டேன் அப்ப இது என்னது தரவு வகை இல்லாது ஏ சிக்வல் டு 5 பி சிக்வல் டு 0 போறாம இத வந்து நான் டைரக்டா 5.0 எடுத்தாலும் நம்மளோட பைத்தான்ல என்னவா எடுத்துக்கிறோம்னா இந்த பேராமீட்டர்ஸோட வேரியபிள அது எடுத்துக்கிறோம் அதனாலதான் வித்தவுட் பேராமீட்டர்ஸ் வித் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உள்ள 5 க்வெஸ்சன்ஸ் ஃபர்ஸ்ட் பேசிக் ஆன்சர் தான் பைத்தான் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தது வந்து ஃபங்க்ஷன் தான் என்ன அதுல உள்ள டூ டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இதை வந்து நாளை ஹோம் ஒர்க் தான் உங்களுக்கு தாரேன் இதை கண்டிப்பா படிச்சு எழுதி பார்த்துக்கோங்க நீங்க 5 மார்க் குடிச்சிட்டீங்க தேங்க்யூ.